உலகெங்கிலமிருந்து எங்களோட நினைந்திருக்கக்கூடிய அன்பான சகோதர சகோதரிகளே கத்ராக ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் உங்கள் ஒவ்வொரு வரையும் இயேசு இயேசுவின் கிருபை எல்லா விதமான ஐஸ்வர்யோட சமாதானத்தோட சுகபலத்தோட நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நாங்க நம்புறோம் விசுவசிக்கிறோம் அதுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்களுக்காக நாங்கள் கத்திரேசுவை பிரார்த்திக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் கிடைத்த ஆத்துமா உங்களுக்கு நான் கிடைத்த ஆத்துமா நாம் இருவரும் தான் கத்திரில் ஒன்றாய் இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நாம் எல்லாம் ஒரே குடும்பம் ஒரே என்ன சொல்றது உடலில் வேறு வேறு நபர்கள் பட் ஆனால் நம்ம உடலுக்கு தலை ஒருத்தர் தான் அதுதான் பாத்தீங்கன்னா கத்தர் இயேசுவின் நாமம் சரி கத்தர் இயேசுவின் நாமம் இந்த நாளில் என்னை உங்களையும் இணைத்திருக்குது அதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம் பாக்கியம் கிருபன்னு சொல்லணும் இன்னைக்கு நாம் வந்து உறவினர்கள் இருக்கலாம் நம்ம ஒவ்வொருவருக்கும் உறவினர்கள் இருக்கலாம் ஆனா ரத்த சம்பந்தமான உறவினர்கள் ஆனால் கர்த்தர் இயேசுவின் ரத்தம் நாம் ஒரே தாயின் வயத்தில் பிறக்காமல் இருந்தாலும் சகோதர சகோதரிகளாய் மாற்றி இருக்கிறது சரி இயேசுவின் ரத்தத்தோட பெரிய மேன்மை என்னன்னு கேட்டா நம்ம எதையுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பாத்தீங்கன்னா எல்லாமே அவர் செய்து முடித்திருக்கிறார் அவர் சிலுவை அண்டையில செய்து முடித்ததை நாங்க வந்து இயேசுவின் நாமத்தினால இதை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு விசுவசிக்கிறப்போ நமக்கு அங்க சுகபலன் உண்டாகுது மன்னிப்பு உண்டாகுது கர்த்தரோட ஒப்புரவாயி நாமோ திருப்பியமாய் இதோ ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்ம தொடர்ந்து முன்னேற நமக்கு ரொம்ப உதவியா இருக்குதுன்னு நாங்க பைபிள வாசிக்கிறோம் உங்க பைபிள் நான் தான் எழுதியிருக்குன்னு நான் நம்புறோம் ஒன்னு ஒவ்வொன்று ஒன்னு ஏழு ஒன்போது வசனங்கள் நிமித்தமாக நாம் ஒவ்வொருவரும் கத்திர இயேசுவின் அத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம் எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லைங்களா இது எவ்வளவு பெரிய சாக்கியம் நீங்க ஒன்னுமே செய்யல ஆனா உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் ஆஹ் நீங்க என்ன ஜபிச்சாலும் அதற்கு ஜபம் பதில் உண்டு உங்களுக்கு பாவம் மன்னிப்பு கேக்குறீங்களா மன்னிப்பு உண்டு பிறருக்காய் சகோதரருக்காய் ஜபிக்கிறீங்களா அதற்கெல்லாம் பதில் உண்டு நம்ம ஒன்னத்தையுமே செய்யலைங்க யோசிச்சு பாத்தீங்களா இந்த கிருபையின் காலத்தை யாருமே சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப லகுவா எடுத்துக்கிட்டு பைபிள் இருக்குது பிரதர் எத்தனை தடவை படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு உண்டாகுது இதுதான் கடைசி காலத்தின் அபாயம் நம்ம அதை குறித்து தான் இந்த விவிலிய தொடரல நம்ம தொடர்ந்து அதை பேசிட்டு வரோம் இது ஆபத்தான நேரங்கள் மற்றும் ஆபத்தான மக்கள் இது வந்து அபாயத்தின் காலம் இது கடைசி காலம் இந்த கடைசி காலங்களெல்லாம் நிறைய நல்ல மக்களும் ஆபத்தான மக்களாய் மாடி மாறி விடுகிறார்கள் ஏன்னா நம்ம இருக்கிற நேரம் இப்படி கடைசி காலத்தின் ஆபத்தான நேரத்தில் இருக்கிறோம் இது பிசாசுக்கு நம்மளை விட நல்லாவே தெரியும் அதனால தான் விரைந்து செயல்படுகிறான் மனிதர்களோட இருதயத்தை துவண்ட பண்ணுகிறான் மனிதர்களோட இருதய இருதயங்கள் எல்லாம் வாடி போகிறது எங்கே திரும்பினாலும் விசுவாசம் கிடையாது எல்லாம் இன்னைக்கே வேணும் இப்பொழுது எனக்கு வேணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கள்ள போதனைகளும் போதிக்கப்படுகிறது கத்தர் இயேசுவின் கத்தர் இயேசுவின் வருகை சமீபம் ஆயிற்று அதனால நாம் இதை செய்வோம் அதை செய்வோம் இதை வித்து விடுவோம் அதை பண்ணிவிடுவோம் என்று துணிகரமாக இவர்களே சில தீர்மானங்களுக்குள் வந்து பைபிளுக்கு எதிர்முறையான காரியங்களை இவர்கள் பண்ணுகிறார்கள் பைபிள்ல அப்படியாக போதிக்கப்படவே இல்லை இரண்டாம் வருகை உறுதி இரண்டாம் வருகை நிச்சயம் கத்தர் இயேசு இந்த மண்ணில வந்து இரண்டாவது முறை நிற்பது அதி நிச்சயம் அதை யாருனாலையும் மாற்ற முடியாது அதற்காக தான் நாம் வாழ்ந்து வருகிறோம் அதை எதிர்நோக்கி தான் அதாவது இந்த ஹிஸ்டரி வரலாறுன்னு சொல்லுவோம் வரலாறு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காரியத்தை முன்கூறித்தே சொல்லியிருக்குது இந்த மாதிரி வேர்ல்டு வார் வரும் இந்த மாதிரி எக்கனாமிக் கிரைசிஸ் வரும் இந்த மாதிரி ஒரு வணிகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போகும் சரிவடையும் பங்கு சந்தை சரிவடையும் இதெல்லாம் எதிர்நோக்கி ஒரு பக்கம் உலகம் கொண்டிருந்தாலும் உலகத்துல எல்லாரும் தெரிஞ்சு அறிஞ்சிருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா இரண்டாம் வருகை கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை அதிநிச்சயம் அதற்கு முன்பு சில காரியங்கள் இதாவது அப்படிமாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வர்றதுக்கு முன்பே ஆர்மகதான் யுத்தம் ஒன்று நடக்கும் ஆஹ் அந்த 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 வருகையிலேயே நடக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ள சிங்காசனம் முன்னாடி ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும் அதற்கு பின் அதற்கு முன்பே இந்த புது ஜெருசலம் கிரியேட் பண்ணப்படும் அதாவது உருவாக்கப்படும் இந்த மாதிரி சம்பவங்களை குறித்து வெளிப்பாடு புத்தகத்தில் மிக அழகாக சம்ப சம்பவிக்கும் என்று சொல்லி அவர்கள் ஒரு சித்திரத்தை போல அவர்கள் வரைந்து வைத்திருக்கிறார்கள் அதை குறித்து நாங்கள் நிறையா செஷன்ஸ்ல நாங்கள் வந்து ரொம்ப கிளீனாக ரம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம் குறிப்பாக இந்த நிறையா ஆங்கில தொடரில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் நாங்கள் இந்த தொடர்லையும் அதை பண்ண வேண்டியது ஆனால் அதை பண்ணினோமானால் நம்ம வேற திசையாக இரண்டாம் வருகைக்கு இது காரியத்துக்குள்ள போய்விடுவோம் ஆனா இந்த விபுளிய தொடர்போட சாராம்சம் முக்கியத்துவம் எதுன்னு கேட்டா இரண்டாம் வருகை அல்லங்க இரண்டாம் வருகைக்கு முன்பே சம்பவிக்கக்கூடிய இந்த கடைசி நாட்களின் அபாயமான காரியங்கள் ஆபத்தான காரியங்கள் ஆபத்தான மக்கள் எப்படியாக சுத்தி திரிவார்கள் சண்டாளர்கள் ஏற்கனவே பூமி அங்கும் சுத்தி திரிவார்கள் ஏனால் இந்த பூமியை ஆளுகை செய்கிறது பிசாசின் என்ன சொல்றது பிசாசோட வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறனால இந்த உலகத்தின் அதிபதியாய் அவனாயிருக்கிறான் அவன் செய்வதெல்லாம் அழிக்கு அழிக்கிறதாகவும் கொள்ளுவதாகவும் திருடுகிறதாகவும் இருப்பதனால் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கரப்ஷன் தான் அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காசுல ஒரு டேபிள்னு இன்னொரு டேபிளுக்கு ஃபைல் போகணும்னா நீங்க ஏதாவது உங்களுக்கு அரசாங்கம் வேலை ஆகணும்னா காசு தலைன ஆயிரும் பிரதர் அப்படின்னு எல்லாரும் சாதாரணமா சொல்லக்கூடிய காரியம் நீ கவனிச்சுட்டீங்களா அவரை அப்படின்னு இன்னைக்கு சாதாரணமா கேட்பாங்க கரெக்டுங்களா இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடிய பாவம் தெரியுங்களா ஒரு ஒன் ஒன் ஆஃப் த கமான்மெண்ட்ஸ் இம்பார்ட்டன்டான அந்த கட்டளைகள்ல டூ நாட் டேக் பிரைப்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அதாவது லஞ்சம் கொடுப்பதும் தவறு தான் இன்னைக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேங்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் இன்னைக்கு என்ன பிரதர் எந்த காலத்துல இருக்கிறீங்க நீங்க நீங்க காசு தள்ளனால ஒண்ணுமே நடக்காது நீங்க வெளியே நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதான் உங்க எல்லாம் நெறச்சி போயிடும் உங்களுக்கு பேர குழந்தைய பிறந்துரும் அவ்வளவு வயசு ஆயிரும் ஒண்ணு நகராது அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்குள்ள வந்துட்டாங்க அந்த ஒரு என்ன சொல்லு சமநிலைப்பாடுக்குள்ள வந்துட்டாங்க இன்னைக்கு நீங்க ஒருத்தர் தான் இந்த மாதிரி நியாயம் தர்மம்னு பேசிட்டு இருக்கணும் இதுதான் கடைசி காலங்க இதுதான் கடைசி கால ஆபத்தங்கள் அதாவது மிகப்பெரிய கொடிய காரியத்தை கூட அவர்கள் லகுவாக எடுத்துக்கொண்டு போவார்கள் இது இல்லைன்னா நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஓரிணை சேர்க்கை பாத்தீங்கன்னா இன்னைக்கு சர்வசாதாரணமா இன்னைக்கு அங்கீகாரம் செஞ்சுட்டாங்க ஏன் திருச்சபையிலேயே கத்தோலிக்க திருச்சபையிலேயே மாஸ் கண்டெக்ட் பண்ணலான்னு போப்பாண்டவரே கையெழுத்து போட்டாருங்க உங்களால் நம்ப முடியுதா ஓரிணை சேர்க்கைக்காகவா ஆண்டவர் இந்த பூலோகத்தை உண்டாக்கினார் பெண்ணும் ஆணுமா எதுக்கு உண்டாக்கினார் ஏன் ஆணு ஆணு சேர்ந்து ஒரு குழந்தை பத்துக்க சொல்லுங்க பெண்ணும் பெண்ணு சேர்ந்து ஒரு குழந்தை பத்துக்க சொல்லுங்க இயற்கைக்கு எதிர்மறையான காரியம் தானே அது இயற்கைக்கு எதிர்மறை இல்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு ஒரு டெஸ்ட் டியூப் பேபி பத்துக்குவோம் அது ஆர்டிபிஷியலா உண்டாக்கப்படுகிற ஒரு காரியம் எப்படி அநியாயம் அக்கிரமமும் இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கிற அந்த காரியத்தை பார்ப்போமானால் இதுதான் கடைசி காலம் சிலதை மட்டும் பைபிள்ல எழுதி வைத்திருக்கிறார்கள் பலதை நாம் ஞானவான்களா இருந்து நாம் விழித்திருந்து ஜபம் பண்ணி நாம் ஜாக்கிரதையாக இருக்கும்படி இயேசு நமக்கு கட்டளை இருக்காரு இப்போ நம்ம போன நாலு செஷன்ஸ்லயும் வந்து நிறைய அஹ் மத்தியும் இருபத்தி மூணு இருபத்தி நாலை குறித்து தான் நாங்க நிறைய பேசிட்டு வரோம் ரெண்டு திமுகத்தையே மூணாவது அதிகாரத்துக்குள்ளும் போவே இல்லை நம்மளோட மெயின் அதாவது என்ன சொல்றது மையப்பகுதி இந்த விவளியத்தோட இருக்க மையப்பகுதி வந்து ரெண்டு மூத்தி மூணாவது அதிகாரம் அதுக்குள்ளேயே ஒண்ணு போக முடியல என்னால ஏன்னு கேட்டா அதுல வந்து முதலாவது வசனத்துல இந்த கடைசி நாட்களின் ஆபத்தான நேரங்கள் மற்றும் ஆபத்தான மக்கள் தானே இந்த கடைசி நேரங்கள்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை குறித்து யார் என்ன சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி கர்த்தர் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் இயேசு சில காரியங்களை அவரே சொல்லியிருப்பார் சில காரியங்களை அவர் பவுலப்போ சிலரை போல இல்லை பேதுருவை போல யாக்கவுப்பை போல இந்த அப்போ சிலர்களை கொண்டு பரிசு தாவின் உதவியோட அங்க எழுதப்பட்டிருக்கு ஒன்னா இயேசு சொல்லியிருப்பார் இல்ல இயேசு கருத்தர் சொல்லியிருப்பார் இல்லைன்னா இந்த அப்போ சிலர்கள் சொல்லியிருப்பாங்க இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து அதை பழைய ஏற்பாடோட ஒப்பிட்டு பார்த்து அப் அப்பொழுதான் நம்ம வந்து ஒரு ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் நம்ம ஒரு தெளிந்த ஒரு இதுக்கு வழிநடத்தலுக்கு வர முடியும் இப்படிதான் நம்ம பைபிளை படிக்கணும் அப்போ இந்த கடைசி காலங்கள்னா என்ன இந்த கடைசி காலங்கள்ல என்னதான் சம்பவிக்கும் அப்படின்ற அந்த காரியத்தை மத்த இருபத்தி நாள்ல மிக தெளிவாக சித்தரித்து ரொம்ப வர்ணிச்சு கர்த்தரேசு சொல்லியிருக்கிறாரு அதுல நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க கூடும் மத்த இருபத்தி நாள்ல பாத்தீங்கன்னா கடைசி நாட்கள் நடக்கக்கூடிய அடையாளங்கள் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி போன ஆஹ் அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம் போன சாப்டர்ல செஷன்ல நம்ம பார்த்தோம் கள்ள போதகர்கள் என் நாமத்தினால் வருவார்கள் அவர்கள் வந்து பல பேரை அவர்கள் வஞ்சித்து போடுவார்கள் அதனால நீங்க ஜாக்கிரதையாக இருங்கள் விழித்திருங்கள் நீங்க வந்து அதாவது காத்திருந்து ஜபிக்கணும் இன்னைக்கு எப்படி ஜபம் இன்னைக்கு எப்படி போதிக்கிறாங்க எல்லாருமே எச்சரிக்கையா இருங்கள்னு யாரும் போதிக்கிறது இல்லை ஜாஸ்தி ஆயத்தமா இருக்கீங்களா விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க அப்படின்னு யாரும் போரி போதிக்கிறது இல்ல நல்ல ஜபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு போதிக்கிறாங்க அந்த வெளித்திருந்து ஜபம் பண்ணுங்கிற அந்த காரியத்தை வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து மறந்து போயிடுறாங்க ஜபங்கிறது வந்து இன்னைக்கு வாயில என்னத்தை வேணா பேசலாம் அதெல்லாம் ஜபம் ஆயிரும் அதாவது நீங்க வந்து ஒரு மாலுக்கு போறீங்க இல்ல ஒரு ஷாப்பிங் மார்க்கெட்டுக்கு போறீங்க அந்த ஷாப்பிங் மார்க்கெட்ல போய் நீங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க அதாவது பருப்பு அரை கிலோ அரிசி ரெண்டு கிலோ அப்புறம் சர்க்கரை ஒரு நாலு கிலோ சக்கரை நாலு கிலோல வாங்கி சாப்பிட்டோம்னா அவ்வளவுதான் ஒரு வழி ஆயிரும் உடம்பு இந்த மாதிரி நீங்க வாங்கி சாப்பிட்றீங்க பாருங்க நீங்க என்னத்தை இப்படி நீங்க லிஸ்ட் எடுத்து நீங்க பாட்டுக்கு பொருட்களை வாங்குவீங்க ஒரு பக்கம் பணத்தை கொடுத்தா அவன் பாட்டுக்கு பில் அடிச்சு கொடுப்பான் பணத்தை கட்டிட்டு பொருளை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இன்னைக்கு நிறைய பேரோட ஆஹ் இது என்ன தெரியுங்களா இன்னைக்கு ஜப்பான் நினச்சா அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க வந்து கற்றுக்கிட்ட ஒரு பெரிய ஷாப்பிங் லிஸ்ட்டை கொடுத்து கர்த்தர் எங்க உங்கள் மால் கடையை காமிங்க அப்படிம்பாங்க சரி மால் கடைன்னு என்ன தெரியுங்களா பரலோக வாசல் ஆ சரி இதெல்லாம் நாங்கள் வந்து இயேசுவின் நாமத்தில் வாங்குறோம் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் தான் இன்னைக்கு அவங்க கொடுக்குற பணம் ஏன் அதையும் வேற விதமா போதனை பண்ணுறாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் விளக்குறையும் கொடுத்து கத்தர் ஏற்கனவே விலைக்கு வாங்கி வச்சுட்டாரு நீங்கள் போய் இயேசுவின் நாமத்தில் சொல்லி பெற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது அக்கௌண்ட் சொல்லுவேன் தெரியுங்களா என் அக்கௌண்ட்ல இந்த சாமானத்தெல்லாம் கொடுங்க கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த மளிகை கடையெல்லாம் அக்கௌண்ட் சொல்லுவோம் அந்த மாதிரி உங்க அக்கௌண்ட்டை வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ணிட்டார் ஏசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி இன்னைக்கு உங்களுக்கு அக்கௌண்ட் எல்லாம் நீங்க ஃப்ரீயா இலவசமா வாங்கிக்கலாம் இயேசுவின் ஒரு அக்கவுண்ட்ல ஃப்ரீயா இலவசமா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த கள்ள போதனையை இன்னைக்கு சர்வசாதாரணமாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியம் எத்தனை பேர்கள் வந்து இன்னைக்கு முதலாவது சுத்திகரிப்பை குறித்தும் ஆத்மாவின் ரட்சிப்பை குறித்தும் நல் நற்செயல்களை குறித்தும் ஒழுக்கத்தை குறித்தும் இந்த கடைசி காலத்தில் அந்த ஆபத்தான நேரத்தை குறித்தும் அந்த ஆபத்தான மக்களில் நானும் ஒருவனா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த புத்தி கூர்மையை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த ரோமர் பன்னெண்டு ஒன்றிரண்டு வசனத்தில் எழுதப்பட்டபடியே இதோ நம்மளோட உடல்களை தகுன பலிகளாக பிரசன்ட் யுவர் பாடி லிவிங் சாக்ரிஃபைஸ் டு காட் அண்ட் ஹீ வில் தட் த ஆஃப் மைண்ட் உங்களோட புத்தி கூர்மை வந்து சித்தரிக்கப்படும்படி யோசிக்கும்படி அவர் உதவி செய்வார் பரிசு தாவியானவர் என்னன்னு தெரியாதுங்க இதுதான் விழித்திருந்து அதாவது முன்னமே நீங்க வந்து சில காரியங்களை விழித்திருந்து ஆராய்ந்து பார்த்து சுத்திகரித்து உங்களோட ஆவியில பலப்பட்டு சோதிக்கப்படுவீங்க அந்த சோதனையில நீங்க மேற்கொண்டு சோதனையில ஜெயம் பெற்று நீங்க வந்து ஆவின் கனிக்கு ஒரு உதாரணமாய் ஆவின் கனியை நீங்க பெற்றுக்கொள்ளும்படி அப்புறம் கத்தருக்கு கிருவை இருந்தால் ஆவியின் வரங்களையும் உங்களுக்கு தந்து பிறருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாயிருந்து பிறரையும் நடத்தக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை அதோட சேர்ந்து இணைந்ததுதான் ஜபம் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளுடைய நற்சாட்சி நம்மளுடைய நர் ந சிந்தனைகள் நம்மளுடைய கனிகள் நம்மளுடைய வாழ்க்கையின் சாட்சி இதெல்லாம் சேர்ந்து தான் ஜபமாய் அது மாறுகிறது அந்த ஜபத்தோட சேர்ந்து தான் இன்னைக்கு என்ன சொல்றது விழித்திருந்து ஜபிக்கக்கூடிய காரியம் அதோடு கூட நம்ம வந்து நம்ம அதாவது இம்மையின் கூறிய காரியத்தை குறித்து தான் அதிக பேர் ஜபம் பண்றாங்க நீங்க என்னத்துக்கு போறீங்க அதே மளிகை கடை எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வீட்டுல எல்லாம் மல்லிகை சமணம் தீந்து போச்சு டீ போடுறதுக்கு டீ தூள் இல்லை காபி தூள் இல்லை அதனால நீங்க வாங்க போறீங்க அதே போலதான் இன்னத்தை நடைமுறையின்படி எனக்கு என்ன தேவையோ அதை குறித்து மட்டும்தான் நான் ஆண்டவரிடம் போய் மன்றாடுகிறேன் ஆனால் மறுமையின் காரியம் அதுதான் வந்து ரெண்டு குருந்தையர் நாலாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த நாட் இப்பிரஞ்ச இப்பிரபஞ்சத்தின் உபத்திரங்கள் சற்று காலம்தான் அதாவது சிறு சிறிய நேரத்து சிறிய ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் இந்த பிரபஞ்ச உபத்திரங்கள் இருக்கும் இது வந்து இட் இஸ் டெம்பரவரி நீங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல இல்லாம போயிரும் இதை குறித்து அதிகா அதிகமாய் நீங்கள் கவலைப்படாமல் வருத்தப்படாமல் மறுமையின் காரியத்தை குறித்து அதாவது கண்களில் காண முடியாத காரியத்தை குறித்து மேலான காரியத்தை குறித்து கொலோசியர் நாலு மூன்றாவது வசனம் கொலோசியர் நாலு மூன்றாவது வசனம் இந்த பூமியின் குறித்து காரியின் காரிய காரியங்களை குறித்து அல்ல மறுமையின் காரியத்தை குறித்து இம்மையின் மேலான காரியங்களை பரலோகத்துக்கு மேலான காரியங்களை குறித்து பரலோக வாழ்க்கை குறித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் அக்கறை கூறுகிறவர்களா நினைவு கூறுகிறவர்களா இருந்து ஜபிக்கணும் அதுதான் வெளித்திருந்து ஜபிப்பது சரி பிரதர் அப்படின்னா நம்ம இப்பத்த தேவைக்கு ஜபிக்கவே கூடாதா அப்படி சொல்லலைங்க இப்பத்த தேவைக்கு ஜபிக்கிறது உங்களோட ஜபி நேரம் ஒரு மணி நேரம்னா கடைசி ரெண்டு நிமிஷம் தான் அதுக்கு டைம் சரிங்களா நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக கொடுக்குற தேவனுங்க தேவனோட ராஜ்யத்தையும் அதோட நீதியும் தேடுங்கள் மற்றவர்கள் எல்லாம் நானே கொடுத்துருவேன் நீங்க ஜபிக்கவே வேணாங்கிறாரு அவரு நான் சொன்ன இன்னைக்கு யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இல்லையா மத்திய ஆறு பதி முப்பத்தி மூணு எடுங்க மத்திய ஆறு முப்பத்தி மூணு அததான் பாடு அதை சொல்லியே காமிச்சிட்டேனே மத்திய ஆறு முப்பத்தி மூணுல என்ன எழுதி இருக்கு சீக் த கிங்டம் ஆஃப் த லாட் ஃபஸ்ட் அண்ட் இட்ஸ் ரைட்னஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஷால் பி ஆட் யூ பின்வைகள் எல்லாம் உங்களுக்கு நான் இலவசமாக கொடுப்பேன் இல்ல கூட்டி கொடுப்பேன் எல்லாவற்றையும் நான் நீங்க கேட்காமலே கொடுப்பேன் அதற்கு அது பொருளாகும் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து ரிவர்ஸ தலைகீழ போட்டு கொள்கிறார்கள் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய நீதி அப்படின்னா என்ன பிரதர்னு கேட்கறாங்க நிறைய பேருக்கு அப்படின்னா என்னன்னே தெரில அதை குறித்து பேசுறதுக்கு தான் இந்த மாதிரி நாங்கள் விவிலிய தொடரை தொடங்கியிருக்கோம் எதை குறித்து நாங்கள் பேசுறோம் உங்களை சுத்திகரித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை தூய்மைப்படுத்தி அந்த காரியத்துக்குள்ள நீங்க நடத்தப்படுகிறீங்க பார்த்தீங்களா அதுதான் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய நீதி தேவனுடைய நீதிக்கு புறம்பான காரியம்தான் அசுத்தம் அசுத்தம் அநீதி அநீதியின் பாதையில் நடக்கிறது துஷ்டனா மாறுவது துர்கிரிகளை போய் நம்ம நாடி தேடி ஓடுவது இதுதான் வந்து பிசாசின் காரியங்கள் பிசாசின் கிரியைகள் இந்த பிசாசின் கிரிகைகளுக்குள்ள அடக்கப்பட்டிருக்கிறவர்கள் தான் இந்த கடைசி காலத்தில் ஆபத்தான மக்கள் இது மெய்யாலுமே கடைசி காலம்தான் தான் இது மெய்யாலுமே கடைசி காலத்தின் அபாய நேரம் ஆபத்தான நேரம் சரிங்களா இந்த அதாவது இந்த மின்சார இதுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இங்கெல்லாம் அபாயம்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க பெரிய வோல்டேஜ் இந்த எலும்புக்கூடு கூடு போட்டு தொட்டா பத்து பத்தாயிரம் ஓல்ட் அடிச்சு தூக்குச்சுன்னா கருகி அப்படியே சாம்பல் ஆயிடும் அந்த மாதிரி இது கடைசி நாட்களின் இது கடைசி நேரம் இப்படிதான் எலும்புக்கூடு தான் நீங்க நினைச்சுக்கணும் அந்த மாதிரி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம் கிறிஸ்துவ வாழ்க்கையில நமக்கு சின்ன பிரச்சனை வந்தா போதுங்க அதை குறித்து எவ்வளோ நேரம் வேணாலும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுவோம் ஆனா இந்த உடல் மண்ணோட மண்ணாயிருங்க ஆறே மணி நேரத்துல இது அழுகி போயிருமாம்மா இந்த உடல் நீங்க செத்தோன்னு ஒரு ஆறே மணி நேரத்துல இது அழுகி போயிடும் அவ்வளவுதான் இந்த உடல் அதுக்குன்னு நீங்க உடலை வந்து அப்படி நாங்க நீங்க உடலை நல்லா பாத்துக்கோங்க அது கூட பாவமாயிரும் ஏன்னா வாசம் செய்கிற உடல் இது பரிசு தாவியானவர் குடி தங்குகிற உடல் இது இதை நல்லா கொள்ளுங்க தேவையற்றது சாப்பிடாதீங்க நல்லா எக்ஸசைஸ் செய்யுங்க நல்லா தண்ணி குடிங்க நல்லா இருங்க நல்லா நீங்கள் வாழ்ந்து சுகமா இருப்பது செழிப்பா இரு மகனேன் பைபிள் ஒன்னு ஓவன் மூணு ரெண்டுல சொல்லியிருக்கு அதுக்கு எதிராக நாங்க பேசலங்க பட் அதெல்லாம் வந்து இம்மையின் காரியம் இதை குறித்து நாங்க ரொம்ப போயிட்டே இருக்க உடம்பையே இருக்க கூடாது அந்த மனுஷன் என்னவா மறித்து போயிருவான் இந்த உடம்பு ஒரு நாள் மறித்துதான் போகும் அப்போ அவன் ஏற்கனவே மறித்து போயிருந்தான்னா உங்களுக்கு வந்து வெள்ளை அதாவது என்ன சொல்றது வெள்ளை சிங்காசனத்துல வந்து உங்களுக்கு அந்த நியாய தீர்ப்புல பெரிய ஒரு விஷயமே நடக்காது இவனா ரைட்டு இவனுக்குதான் ஒண்ணுமே இல்லையா எல்லா புக்கும் எம்டி இருக்கும் என்ன

என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆர் அவர் அநேகர் வஞ்சிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வஞ்சனைகளுக்குள்ள நம்ம ஒரு போய் விழுந்துறாதபடி நம்ம ஏமாற்றாத படை போகாதபடி அதை அதை குறித்து தான் இப்ப பேசிட்டு இருக்கணும் ஏற்கனவே அஞ்சாவது வசனத்தை குறித்து தான் எல்லாம் நம்ம ஏமாத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும் இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை அதனாலதான் ஜபத்தை ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்து உதாரணமா சொன்னேன் இன்னைக்கு ஜபிக்கிற ஜபங்கள் எப்படி இருக்கு தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும்னா என்னன்னா உள்ளார்ந்த மனிதனை குறித்த காரியம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது உங்களுடைய சொற்கள் எப்படி இருக்கிறது டென்ஷனான நேரத்துல என்ன வருது உங்க வாயிலிருந்து உங்க மனசுல என்ன தோன்றுறது விசுவாசம் என்ன நிலைமையில இருக்கு கத்தரை நம்புகிறீர்களா பார்த்துதான் விசுவசிப்பீர்களா அப்ப நீங்க பிசாசோட பிள்ளை பார்க்காமல் விசுவசிப்பவன் தான் தேவனுடைய பிள்ளை யோவான் இருபது இருபத்தி ஒன்பது சொல்லுது கேளு கேளு ஏதாவது சைன் காட்ட சொல்லு சைன் காட்ட சொல்லு சைன் என்ன அடையாளத்தை காட்ட சொல்லு அப்பதான் நம்புவோம் இந்த இந்த தூ இந்த சீசர்கள் கேட்ட அடையாளம் வந்து நியாயமான அடையாளங்க ஏன்னா இதெல்லாம் பெரிய பெரிய காரியம் ஒவ்வொரு ஒரு வசனத்தை எடுத்து இன்னைக்கு ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நியாயமான அடையாளங்கள் தான் நீங்க கேட்கலாம் அதுக்கு என்ன எனக்கு வந்து நான் பார்த்தாதான் நம்புவேன் எனக்கு சுக கிடைச்சாதான் அப்புறம் நான் ஏத்துக்கொள்வேன் ஏசுவேன் அப்புறம் நாள அன்னைக்கு வந்து திருப்பியும் ஒரு வியாதி வந்துச்சுன்னா திருப்பி உங்களுக்கு கத்துக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வீட்டு வேலைக்காரன் அவரு தொடச்சு உங்களுக்கு சுவை பாலிஷ் பண்ணி அதை பார்த்தாதான் நீங்க நம்புவீங்களா அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வேலைக்காரனை போல இன்னைக்கு பரிசு தாவியானவரை நினைச்சுக்கிறாங்க உதவியாளர் தானே எனக்கு உதவி செய்யட்டும் அவரு உதவி செய்யாம அவருக்கு என்ன வேற என்ன வேலை அப்படின்னு நீங்க அவரை ரொம்ப சீப்பா இட போட்டுருறீங்க எல்லாருமே நானும் தான் நீங்களும் தான் மாம்சத்தில் பலவீனமானவர்கள் நம் சரி யுத்தங்களையும் யுத்தங்களில் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள் இவைகளெல்லாம் சம்பவி சம்பவிக்க வேண்டியது வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப சற்று சமீப காலத்துல ஆஹ் அண்ட் இன்னும் அடுத்த வசனத்தை சேர்ந்து படு சாரி ஒரு ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோத விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்ச காலம் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்வுகள் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லுது நிறைய கரைய படிச்சுட்டேன் இவ்வளவு வே வேகமா நான் வேதத்தை வந்து படிக்கவே மாட்டேன் நீங்களும் படிக்க கூடாது மெல்லதான் படிக்கணும் இப்போ வந்து ஆறாவது வாசநிலத்துல மொத்த முதல்ல பார்க்கலாம் யுத்தங்கள் வரும் ராஜ்யம் வந்து ராஜ்யத்துக்கு எதிராய் எழும்பும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ரூமர்ஸ் ரூமர்ஸ் அப்படின்னா யுத்தத்தின் செய்திகளை நிறையா இன்னைக்கு கேட்போம் சமீப காலத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சரியான சண்டை சரிங்களா ஒன்னா லடாக்ல திடீர்னு வருவான் பயங்கரமா வந்து அவனோட போர் படைகள் எல்லாம் குமிப்பான் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஒரு பயமூர்த்தக்கூடிய ஒரு காரியம் மாதிரி அது தோன்றும் ஐயா வார் வரப்போகுதுப்பா உடனே வந்து யுத்தம் வரப்போகுது இந்தியாவுக்கும் சைனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நியூஸ்ல எல்லாம் அதை பத்தியா பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா பசுக்குன்னு அப்படியே ஆர்மியை தூக்கிட்டு போயிடுவான் திருப்பியும் போயிட்டு இமாச்சல் பிரதேசத்துக்கு போயிடுவான் இல்லைன்னா அங்கிருந்து மேகாலயாவுக்கு போவான் இல்லைன்னா அங்கிருந்து திபத்துக்கு போவான் இப்படியே மாறி 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 சுத்திக்கிட்டே இருப்பான் எப்ப போர் வரும் எப்ப போறவருன்னு ஏறத்தாலும் இருபது வருஷமா எல்லாரும் தான் இருக்கும் சரி சைனா விடுங்க பாகிஸ்தானு உள்ளே அவங்க தீவிரவாதிகளை பகிரங்கமா அனுப்பிச்ச விடுறான் பாம்பை போட்டான் ஏகப்பட்ட காரியத்தை பண்ணியும் தீத்துட்டாங்க தெரியலீங்களா உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த மும்பைல ஹோட்டல்ல போய் அடிச்சுது இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு ஈரக்குலை எல்லாம் நடுங்கிற மாதிரி இருக்கும் கைகள்லாம் அப்படியே விட எடுக்கும் ஒருத்தனா நான் நம்ம அதுல இருந்துருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டு நாள் அந்த ஹோட்டல்ல வச்சு ஒரு வழி ஆக்கிட்டானுங்க கரெக்டா அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பேசினாங்க தெரியுங்களா இதுதான் மூன்றாவது போர் யுத்த போர் யுத்த என்ன சொல்றது உலக யுத்தத்துக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்தியா வந்து போர்ல இருந்துச்சுன்னா சப்போர்ட்டுக்கு யுஎஸ் வருவான் யுஎஸ் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா சைனாக்காரன் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக வருவான் சைனாக்காரன் வந்தான்னா ரஷ்யா வந்து நமக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாக வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்ப என்ன ஆகும் ஒரு பெரிய யுத்தமா மாறிடும் அந்த யுத்தம் தான் மூன்றாவது வந்து உலக யுத்தமாய் ஆகும் மூன்றாவது உலக யுத்தம் வந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியின் பிரகாரம் ஒரு பட்டன் அமுத்தினா போதும் நியூக்ளியர் வெப்பன்ஸ்ன்னு வச்சிருக்கிறானுங்க அந்த நியூக்ளியர் வெப்பன் எப்படின்னா அந்த ஹைட்ரஜன் பாம் வந்து போட்டாங்க தெரியுங்களா இந்த நாகாசாக்கி ஈரோஷிமா மேல ஜப்பான் மேல போட்டாங்க இல்லைங்களா அந்த இரண்டாவது உலக போர் உலக போகிறப்போ போட்டாங்க இன்னைக்கு கூட அது அந்த இடத்துல ஒரு புல்லு புண்டு இருக்காது அங்க பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கை இல்லாம கால் இல்லாம கண் இல்லாம பிறக்கும் தே வான்ட் ஹேவ் எனி லிம்ப்ஸ் அதாவது கையில் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்டுங்கெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி விகாரமா விகாரமா பிறக்கக்கூடிய குழந்தைங்களை இன்னைக்கு கூட நம்ம பார்க்கலாம் அதுதான் நியூக்ளியர் வெப்பன் அதாவது அது ஹைட்ரஜன் பாம் அதை காட்டிலும் பன் மடங்கு பன் ஆயிரம் மடங்கு லட்சக்கணக்கான மடங்கு சக்தி தான் நியூக்ளியர் வெப்பன் ஒவ்வொருத்தனும் ஏகப்பட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கான் இன்னைக்கு யுஎஸ் தான் அந்த சட்டத்தையே போட்டவன் யாரும் வைக்கக்கூடாதுன்னு ஆனா அவன் எவ்வளவு வச்சிருக்கான் தெரியுங்களா அவன் தான் மேக்சிமம் பத்தாயிரம் வெப்பன் என்னமோ வச்சிருக்கிறான் ஓ தேசத்துக்கு ஒண்ணு விட்டான்னா முடிஞ்சு போச்சு உலகமே ஒரு மணி நேரத்துல முடிஞ்சிருங்க கதை இன்னைக்கு அதுதான் வந்து யுத்தங்களின் செய்திகளை நாம் கேட்போம் யுத்தங்களின் யுத்தங்கள் அதாவது ராஜ்யத்துக்கு எதிரான ராஜ்ய ராஜ்யங்களும் எல்லாம் சம்பவி சம் சம்பவிக்க வேண்டி வேண்டிய வேண்டியதே ஆனாலும் முடிவில்லை அப்படின்னு அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய போர் வந்தா கூட உலக முடியாது ஆனா இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய போர் வர்றதில்ல அங்கங்க சிறு சிறு போர் தான் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மேல யுஎஸ் போய் அடிப்பாங்க இல்லைன்னா இவங்க ரஷ்யா போய் இவங்க எங்காத்தையும் அடிப்பாங்க இல்லை பெரிய நாடுகள்ல சண்டைக்கு போக மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் இந்தியா சைனா பேசிக்கிட்டே இருக்கிறானுங்க டாய் டேன்னு மிரட்டிக்கிட்டே இருப்பானுங்க ரெண்டு நாய் சண்டை போடுறப்ப பாத்தீங்களா பல்லு எதிர் இதெல்லாம் காட்டுற மாதிரி வர்றன்னு இருக்கும் ஆனா அவ்வளவு சீக்கிரம் சண்டைக்கு போகாதுங்க ரெண்டு ஏன்னா கேங் வாராயிரும் அது அந்த நாய்க்கு சப்போர்ட்டா இன்னொரு நாள்னா இந்த நாய்க்கு சப்போர்ட்டா இன்னொரு நாள் நாய் அப்படி இருந்தும் நாய்ங்கெல்லாம் அடிச்சுக்கும் பாத்திருக்கீங்களா ஆனா இந்த சண்டை பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷத்துல முடிஞ்சு போயிரும் ஏன் சேதம் வந்து பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுங்களே வந்து பிரிஞ்சு போயிருங்க இந்த நாய் அஞ்சறிவுக்கு கூட இருக்கிற அறிவு நம்ம ஆட்களுக்கு இருக்காதா இதெல்லாம் வெளி உலகத்துக்கு காட்டுற பாலிடிக்ஸ் அரசியல் ரீதியான காரியங்கள்ங்க இது வந்து நடக்காது அவ்வளவு சீக்கிரம் நடந்தாலும் முடிவு உடனே வராதுன்னு சொல்றாரு கர்த்தர் அதனாலதான் முதலாவது வேர்ல்டு வார் நடக்கிறப்பவே உலகம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே ஆனா நடக்கல இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் அந்த டைம்ல எல்லாம் அப்புறம் இரண்டாவது உலக போர் நடந்தது ஹிட்லர் பெரிய ஆயிட்டான் அவன் போய் ஆல்மோஸ்ட் வேர்ல்ட அப்படியே கேப்சர் பண்ணிட்டான் யூரோப்ல இருக்கிற எல்லா இதையும் பிடிச்சுட்டான் அவன் அந்த மாதிரி வந்து உலகத்தையும் அவன் பிடிச்சிருப்பான் அந்த இன்னொரு பக்கம் ஜப்பான் வந்து இந்த ஏசியா கண்டத்தை ஆசியா கண்டத்தையே புடிச்சிட்டான் முடிஞ்சு போச்சுக்காதுன்னு நினைச்சாங்க முடியலையே உலகம் நல்லா அருமையாதானே போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் எவ்வளவு ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு நடத்திட்டாங்க அதுக்கப்புறம் என்னென்னமோ காரியங்கள் நடந்தது அதுதான் இப்ப இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் உலகத்தின் காரியத்தோட வேதத்தை ஒப்பிட்டு பார்த்தால் இது உண்மையா இல்லையா வேதம்ங்கிறது ஜீவனுள்ள வசனம் கர்த்தரால் எழுதப்பட்ட வசனம் முன்கூட்டியே எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இது கர்த்தர் ஒருவருக்கே தெரியும் அவர் ஒருவர் தான் நிகழ் நிகழ்காலத்தை காட்டிலும் எதிர்காலத்தையும் அவர் தேவனா இருந்து தீர்க்க தரிசனத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஐசியா எழுதி வைத்த தீர்க்க தரிசனம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்புதான் நம்ம இயேசு கிறிஸ்து பிறந்தார் அவர் எழுதுறப்ப அவருக்கே தெரியாது என்ன எழுதுறான்னு அவ்வளோதான் அவர் திருக்குதர்சி அவ்வளவுதான் அவரோட அவர் மேல் ஆவியானவர் இறங்கி பரிசுத்தாவி இறங்கி அந்த காரியத்தை எழுதிவிட்டு அவரு போயிட்டார் அவருக்கு அதுக்கு மேல ஒன்னும் தெரியாது அவங்க எல்லாம் உணர்ந்து இந்த அளவுக்கு வந்து தியானத்துல இருந்திருப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஏன்னா கர்த்தருடைய வசனம் அப்படி எதிர்காலத்தை குறித்து அதிகமாய் பேசுகிற வசனம் ஏன் தெரியுங்களா மனு குலத்து மேல அவ்வளவு அன்பு பாசம் இரக்கம் தயவு தெரிஞ்சுக்கோங்க ஏமாந்து போகாதுங்க வஞ்சிக்கப்படாதிருங்கள் இருங்கள் எச்சரிக்கையா இருங்கள் அதனாலதான் சொல்லிக்கிட்டே வர்றார் ஒவ்வொரு வசனத்திலையும் பார்க்கிறோம் இல்லைங்களா நாலாவது வசனத்துல சாராம்சம் என்ன எச்சரிக்கையா இருங்கள் ஐந்தாவது வசத்துல ஐந்தாவது வசனத்துல சாராம்சம் என்ன வஞ்சி வஞ்சிக்க வஞ்சி வஞ்சிப்பார்கள் ஜாக்கிரதையா இருங்கள் வெளித்திருங்கள் ஆறாவது வசனங்கள் என்ன ஆறாவது வசனத்தோட காரியம் என்ன யுத்தங்களையும் இதையும் காண்பீங்க ஆனா ராஜ்யத்தோட ராஜ்யம் எழும்போம் ஆனா இது வந்து கடைசி இது கிடையாது ஆனா அதனால நினைக்கிறப்போ நம்ம மனசு என்ன ஆகுதுங்க துவண்டு போகுது இல்லையா எண்ணத்தை சொத்தை வாங்கி எண்ணத்தை பண்ணி நாளுக்கு ஒரு சட்டத்தை போடுறானுங்க நாளுக்கு ஒரு செய்தியை விடுறானுங்க நாளைக்கு இவன் ஒரு அறிக்கை விடறான் அவன் ஒரு அறிக்கை விடறான் இப்போ இந்தியாக்காரங்க டிக்டாக் இதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க அதே மாதிரி சைனாக்காரனும் சில தட்டுப்பாடுகள்லாம் போட்டிருக்கிறான் இப்படி வந்து ட்ரேட் அப்படிங்கிறது அந்த வணிகம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு முடங்கி நிக்குது ரெண்டு தேசத்துக்கும் அதே போல இன்னைக்கு வேற அது இந்தியா அமெரிக்காவும் சைனாவும் பார்த்துக்கிட்டீங்க அமெரிக்காவும் ரஷ்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை விட பயங்கரம் இதெல்லாம் கடைசி காலத்துல சம்பவிக்கும் ஆனா அது முடிவில்லை அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் இதையெல்லாம் நினைத்து உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக யோவான் பதினாலு ஒன்னு இருபத்தி ஏழு இதை ஒப்பிட்டு பார்க்க முடியுது அவங்களால உடனே அதை கனெக்ட் பண்ணி பாக்கணும் சரிங்களா உடனே வந்து இந்த பைப் எடுத்து அந்த டியூபுக்குள்ள சொருகி விட்டு பார்க்கணும் நம்ம அதை வந்து மேட்ச் ஆகத்தானே கர்த்த ரேஸ் எதுக்காக சொன்னாரு மத்திய இருபத்தி நாலுல சொன்னதோட தொடர்ச்சியாக தான் யோவான் பதினாலு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஏழு எழுதியிருக்காங்க யோவன் பதினாறு முப்பத்தி மூணு எழுதியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் மேற்கொள்வீர்கள் எதை மேற்கொள்வீர்கள் உலக போறையா இல்ல இப்படி துவண்டு போன எண்ணங்களையும் இந்த மாதிரி ஒரு சலிப்பு ஊற்ற எண்ணங்களையும் அவ்விசுவாசமான காரியங்களையும் கவலைப்படுகிற காரியங்களையும் குறித்து நம் பின்வாங்கி போகாதபடி இவர்களை மேற்கொள்ளு நீ மேற்கொண்டு நீங்க வருவீர்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படிங்கிறதுக்கு பொருளாகுங்க தான் கிறிஸ்டிய சொல்லி இருக்காருங்க விளங்குதுங்களா நீங்க எல்லாம் என்னோட தான் இருக்கீங்களா இணைந்து இருக்கீங்களா சரியா ரைட் இப்ப வந்து ஏழாவது வசனத்தை ஏற்கனவே படிச்சுட்டோம் ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் இதோட நிறுத்திக்குவோம் என்ன ஜன இன்னைக்கு ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் இ அதாவது ராஜ்யத்துக்கு எதிரான எதிர எதிர எதிராக ராஜ்யத்தை விட இன்னைக்கு ஜனத்திற்கு விரோதமான அதாவது உள்நாட்டு கலவரம் அப்படிம்பாங்க இப்ப சைனால எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்நாட்டு கலவரம் ஏகப்பட்டது இருக்கு வெளியில வரவே வராது அந்த நியூஸ் எல்லாம் அதே மாதிரி இன்னைக்கு சமீபத்துல இவர் ட்ரம்ப் வந்து தோத்துட்டாரு பிரிட்டன் ஜெயிச்சுட்டாரு அங்கேயும் ஒரு உள்நாட்டு கலவரம் ரெண்டு கட்சியா பிரிஞ்சுட்டாங்க அடிச்சுக்கிறாங்க நடு ரோட்ல இவ்வளவு ஏங்க இந்தியாவை எடுத்துக்கோங்க எலெக்ஷன் வந்தாலும் அடிச்சுப்பாங்க எலெக்ஷன் முடிஞ்சாலும் அடிச்சுக்குவாங்க எலெக்ஷன் முடிஞ்சு அவங்களோட காலம் அஞ்சு வருஷம் இருக்கும் பாருங்க அந்த முழு காலத்திலயும் அடிச்சுக்குவாங்க அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஒன்னா ஜாதி பிரச்சனை இல்லைன்னா இன பிரச்சனை இல்லைன்னா மத மத பிரச்சனை இல்லைன்னா மொழி பிரச்சனை இல்லைன்னா தண்ணி பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் இன்னைக்கு ஒருத்தன் ஒருத்தன் ரெடியா அடிச்சுக்க நின்னுக்கிட்டே தான் இருக்கிறானு மகாராஷ்டிரா பார்டர்லயும் கர்நாடகா பார்டர்லயும் அங்க மராத்தா கன்னடிகாஸ்க்கு ரெண்டு பேத்துக்கு சண்டை இன்னைக்கு கர்நாடகா பார்டர்லயும் இன்னைக்கு தமிழ்நாடு பார்டர்லயும் சொல்லிக்கவே வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்தே சண்டை தான் காவேரி தண்ணி பிரச்சனை இதே மாதிரி ஒவ்வொரு எல்லைகளிலும் போய் போய் பாருங்க ஒவ்வொரு மாநில எல்லைகள்லயும் பிரச்சனை இருக்குங்க இதெல்லாம் பாக்குறப்போ நமக்கு அப்படியே மனசு கொஞ்சம் கலங்கி தான் போகுது அந்த இடத்துலயா நம்ம இருக்கிறோம் இந்த உலகத்திலேயா இருக்கிறோம் இந்த காலகட்டத்திலயா இருக்கலாம் இதுதாங்க கடைசி நாட்கள் அப்ப பிரதர் இந்த மாதிரி இன பிரச்சனை இந்த மாதிரி மொழி பிரச்சனை அதாவது வெள்ளையர்களும் கருப்பர்களும் அமெரிக்கால வந்து ஏறத்தால ஆயிரம் வருஷமா அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஒரு காலத்துல அடிமைகளா இருந்தவங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த காரியம் தானே இது வரைக்கும் ஏன் வருகை நடக்காமல் இருக்கு அப்ப இது மட்டும் ஏன் நீங்க வந்து கடைசி காலத்தின் அபாயம்னு சொல்றீங்க பிரதர் அப்ப வந்து ஒரு சில காரியங்கள் தான் நடந்திருக்கும் அப்ப வந்து இந்த அதாவது இப்போ ராஜ்ஜியத்தோட ராஜ்யம் எழும்பி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா சில ராஜ்யங்கள் மட்டும்தான் அங்க சண்டை போடும் வல்லரசான நாடுகள் மட்டும்தான் இப்ப அதுதான் உதாரணமா சொல்றேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்டே நியூக்ளியர் வெப்பன் இருக்கு ஈரான் கிட்டே இருக்கு ஒன்னுத்துக்குமே வேலைக்காக வியட்நாம் கூட வச்சிருக்காங்க எல்லா ராஜ்யமுமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போர் யுத்தம் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னைக்கு மிலிடரி பவர் அப்படிங்கிற காரியத்துல வந்து எல்லாருமே இன்னைக்கு தேர்ச்சி இருக்கிறாங்க அன்னைக்கு இந்தியா அடிமையா இருந்துச்சு அன்னைக்கு அங்க போய் நமக்கு நியூக்ளியர் வெப்பன்னு வல்லரசு நாடுகள் ஒண்ணு ரெண்டு தான் அமெரிக்கா பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் தான் மெயின் இங்கிலாந்து அரசி தான் வந்து மெயின் கரெக்டுங்களா அப்ப நீங்க இந்த வசனத்தை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா என்ன யுத்த யுத்தங்கள் இருந்துச்சு ஆனா உலகம் முடியுமா இஸ் டைம்ஸ் இதுதான் கடைசி நாட்களா கடைசி நேரமா அப்படின்னு பாக்குறப்போ அது கடைசி நேரம் கிடையாது அவங்க வந்து பூமி எங்கிட்டு தான் இருந்தது ஆனா இன்னைக்கு கடைசி காலம் அதான் அதுக்குதான் நியூக்ளியர் வெப்பன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பட்டனை தட்டுனா போதும் இன்னைக்கு ஒவ்வொருத்த அடிச்சுக்கிட்டு செத்தே போயிடுவானு ஒரு மணி நேரத்துல உலகம் முடிஞ்சிடும் ஆனா அது நடக்காதபடி இன்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு ட்ரீட்டி பீஸ் ட்ரீட்டி அப்படின்னு சமாதான உடன்படிக்கை அப்படின்னு போட்டு அதுல எல்லாத்தையும் கையெழுத்து போட வச்சிருக்காங்க அந்த கையெழுத்துக்கு கட்டுப்பட்டு தான் இன்னைக்கு உலகம் எங்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கர்த்தரோட தோளில் தான் ராஜ்யமே நடக்குதுங்க அவர் நினைச்சாதான் எல்லாமே முடிவுக்கு வரும் ஆனா நாங்க வந்து உங்களை கொழுப்புறோம்னு நினைக்க கொல கொழுப்புறோம்னு நினைக்க கூடாது நீங்க அந்தந்த காலகட்டத்துல வந்து சில காரியங்கள் வந்து நடக்க நடப்பதை போல காட்சி அளிக்கும் ஆனால் அது உண்மை அல்ல நீங்க நல்ல நல்லா வந்து அந்த காரியத்தை நீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆறாவது வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அது நடக்கிற சாத்தியமே இல்லைங்க ஆனா ஜனத்துக்கு விரோதமா ஜனம் என்னைக்குமே நடந்துட்டு தான் இருக்கு ஆனா இந்த காலங்கள்ல நீங்க தும்முனா கூட அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிக்க ஒரு ஆள் ரெடியா உட்காந்துட்டு இருக்கான் ஏன் சோசியல் ரெவல்யூஷன் அதாவது பேஸ்புக் ட்விட்டர் இதா அதுன்னு இந்த ஆள் ரொம்ப வேகமா தும்மிட்டான் தும்மி கொரோனா வைரஸ பரப்பி விட்டுட்டான்னு சொல்லிட்டு உடனே ஒரு கேங் ஃபார்ம் ஆயிடுவான் அவனுக்கு நேரம் அந்த ஹேஷ்டாக் தான் போட்டுக்கிறானுங்களே அவனுக்கு நேரம் இன்னொரு கேங் ஃபார்ம் ஆயிரும் இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் அதாவது ஈஸியாக எளிதாக இன்னைக்கு வந்து சண்டை போடக்கூடிய காலத்தில் இருக்கும் அதுக்கு டெக்னாலஜி உதவியாக இருக்குது அந்த காலத்தில் அப்படியா நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தை சேர்த்துறதுக்கே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறியே கம்யூனிகேஷன் வாஸ் எ பிக் ப்ராப்ளம் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசி இந்த மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்கே வந்து அவங்களுக்கு பல ஆண்டுகள் ஆகி போயிடும் வெள்ளையர்களும் கருப்பர்களும் சண்டை போறதுக்கு அந்த அந்த சண்டைகள் வந்து சில சண்டைகள் தான் நடந்தது அது வந்து ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள சேர்றதுக்கே ரொம்ப டைம் ஆயிரும் இன்னைக்கு அப்படி இல்லைங்க இன்னைக்கு நைட்டு நீங்க நினைச்சா கூட ஏழு மணிக்கு சேரணும்னு நினைச்சா எட்டு மணிக்கு ஒரு கேங் ஃபார்ம் ஆயிரும் பேஸ்புக்ல இது கடைசி காலம் இல்லைங்களா தான் யோசிக்கணும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் இன்னைக்கு பஞ்சகாலம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் பேசியாச்சு பஞ்சகாலம் பஞ்சகாலம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தலவரிச்சு ஆடிட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு அது இல்லாததை போல காட்சி அளிக்கிறாது ஏன்னா இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பது சதவீதம் அன்னைக்கு வேலைக்கு போனாதான் வீட்டுல ஒல எறியும் எப்படி எண்பது சதவீதமான மக்கள் அன்னைக்கு டெய்லி வேஜ் லேபரர்ஸ்னு ஒரு ஒரு கணக்கு எடுப்பு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுதுங்க உங்களால நம்ப முடியுதா இல்லையா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா வல்லரசு நாடு செழிப்பான நாடு பசுமையான நாடு எல்லாத்தையும் பசுமையான நாடுதான் எல்லாத்தையும் தூக்கி வெளியில எக்ஸ்போர்ட் பண்ணிடுறானுங்க அதுல வர காசுல ஒருத்தன் பணக்காரன் ஆயிட்டே போயிட்டு இருக்கான் சமநிலைப்பாடு கிடையாதுங்க பாத்தீங்கன்னா பணக்காரன் பணக்காரன் போயிட்டு இருக்கான் காசை வச்சிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம சோத்துக்கு பணத்தையே திங்கிற மாதிரி அவனுக்கு ஆயி போறது நிலமை இன்னொரு பக்கம் ஏழை நொடிஞ்சு போய் டெய்லியும் அவன் அவன் புள்ள படிப்பு ஒண்ணும் கிடையாது எல்லாரும் வேலைக்கு போனாதான் அன்னைக்கு அவனுக்கு சோத்துக்க அப்புறங்க எதிர்காலம் வீடு வாசல் பங்களா காரணி எதனத்தை வாங்குறது ஆனா அவங்க பாவம் அவங்களுக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்கதான் செய்யுது கல்யாணம் நடக்குது புள்ள குட்டி பிறக்குது சிலதுங்கெல்லாம் ஸ்கூல்ல படிச்சு பெரிய டாக்டர் கலெக்டர்லாம் ஆகுதுங்க குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற எல்லாம் இன்னைக்கு பெரிய நம்ம அப்துல் கலாம் ஐயாவே அப்படித்தானே பஞ்சகாலங்க பஞ்சகாலம் வெளியிலேயே வராது அதுதான் ஆபத்தான நேரம் ஆபத்தான நாட்கள் ஆபத்தான மக்கள் ஆபத்தான காரியம் அபாயமான காரியம் வெளியில வராது வெளியில உள்ள இருக்கும் உள்ள அப்படியே அடங்கி இருக்கும் நம்ம அதெல்லாம் போட்டு தோல் போட்டு அப்படியே மூடி மறைச்சிருவாங்க அப்படியே முழு பூசணிக்காவ சோத்துல போட்டு மறைக்கிற மாதிரி மறைச்சு வச்சிருவாங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நியூஸ் சேனல் மீடியா சேனல்ல ரன் பண்றதே இவனுங்க தானே அரசியல்வாதிங்க தானே இப்ப அவங்க ஒரு ஒன்று ஒருத்தன் ஒருபரும் நான் வந்து நியூஸ் பாக்குறத நிறுத்திட்டேன் பேப்பர்ல மட்டும் சும்மா காரியங்களை வாசிச்சிருந்தது ஏன்னா இந்த நியூஸ் சேனல் இந்த பார்ட்டியோடது அந்த நியூஸ் சேனல் அந்த பார்ட்டியோடு எல்லாத்துக்கும் பகிரங்கமாவே தெரியும் அப்ப என்னத்துக்கு போய் அதை பார்க்கணும் என்ன கருமத்துக்கு போய் அதை பார்த்து நம்ம நேரத்தை வீண் பண்ணணும் சொல்லுங்க நேரமோ குறைவுங்க கடைசி காலம் இதுல உக்காந்து நம்ம பைபிளை வாசிக்கலாங்க நம்ம ஆவில தேர்ச்சி பெறலாம் பிறருக்கு உதவியா இருக்கலாம் நம்மளால முடிஞ்சதை செய்யலாம் இந்த அரசியல பார்த்து பார்த்து என்னத்தை என்னத்தை சாதிச்சோம் சொல்லுங்க இந்த பஞ்ச காலங்கிறது வந்து வெளிலயே வராது எண்பது சதவீதம் இன்னைக்கு வந்து அதுவும் இந்த கொரோனால வந்து அவனுக்கு வேலையே இல்லை அப்ப யோசிச்சு பாருங்க பஞ்சத்துல செத்தவங்க ஏராளம் பேருங்க இன்னைக்கு வந்து எண்ணிக்கை கொரோனால செத்தவங்களோட எண்ணிக்கை வந்து வந்துட்டு இருக்கு ஆனால் அதே போல இன்னைக்கு சாப்பாடு இல்லாமல் வறட்சியில செத்தவங்க மழை பெய்யலன்னு வைங்களா அந்த வறட்சியில சாகிறவங்களுக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கும் அதெல்லாம் வெளியில வருதா எங்க இன்னைக்கு நீங்க படிச்சிருக்கீங்களா நியூஸ் பேப்பர்ல இந்த வருஷம் பஞ்சத்துனால அடிப்பட்டி செத்தவங்க ஒருத்தர் கூட கிடையாது எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்கு சாப்பாடு இருக்கு ரேஷன் கடையில் இருக்கு அங்க இருக்கு ஆனா அளவா தான் கொடுப்பான் அது போதுமா அந்த குடும்பத்திற்கு கடைக்கு போய் வாங்குவதற்கு காசு இருக்கா வேலை இருக்கா இல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓட அந்த பட்டியலை போடுறான் அதுல பாத்தீங்கன்னா வர்றது எல்லாமே வந்து இது கிடையாது வீட்டுக்கு ஒருத்தர் வேலை இல்லாம தான் இருக்கிறாங்க இன்னைக்கு ஓகே கொள்ளை நோய்கள் இதை பத்தி சொல்லவே வேணாம் அதாவது ஏறத்தால இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ்ல வந்து எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு தெரியாததை இதே கிடையாது அப்படின்னு ஆனா பத்துல அஞ்சு டாக்டர் வாயிலிருந்து வர்றது என்ன தெரியுங்களா காட் இஸ் கிரேட் எக்ஸ்பெக்டிங் என்ன பண்றது நாங்க வந்து யாரையும் வந்து குத்தி காட்டலைங்க நாங்க டாக்டர்ஸ் வந்து எப்படின்னா கடவுளோட என்ன சொல்றது மறு அவதாரம் தான் சொல்லணும் அவ்வளோ நான் மதிக்கிறவங்க இதை டாக்டர்ஸ் நான் மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன் என்ன கேட்டா இந்த கொரோனா காலங்களில் அவங்க போய் நிறைய பேர்த்துக்கு வைத்தியம் பார்த்து அவங்க உயிரே விட்டுட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தொழில் அது என்னால் டாக்டர் ஆக முடியல ஆனா டாக்டர்ஸ் வந்து கடவுளோட அவதாரம் மாதிரி கடவுளோட பாயம் விரலாகவும் அவங்க செயல்படுறாங்க அவங்க சொல்ற வார்த்தையில்தான் ஒருத்த மனுஷனோட இருதயத்துல மறுமலர்ச்சி வருது கெட்ட டாக்டர்ஸ் இருக்கிறாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஸ்கேன் எடுங்க அந்த ஸ்கேன் எடுங்க இந்த மருந்து எழுதி கொடுத்து வேணும்டே காம்ப்ளிகேஷனை உண்டாக்கி அதுக்கு இன்னொரு மருந்து கொடுக்கறது இந்த மாதிரி இருக்கிறாங்க கொள்ளை அடிக்கிறவங்க இருக்காங்க ரைட்டுங்களா கொள்ளை நோய்கள்ங்கிறது வந்து இன்னைக்கு கொரோனா வந்துருச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு எங்கே ஒரு மருத்துவத்தை நீங்க ஏற்கனவே அதான் நீங்க ரொம்ப அட்வான்ஸா போயிட்டீங்கல்ல அப்ப எதிர்காலத்துல வரக்கூடிய கொள்ளை நோய்களை குறிச்சு நீங்க ஏன் ஏற்கனவே வேக்சினேஷனை ரெடி பண்ணி வைக்கல எதனால உங்கள் கண்ட்ரோல் பண்ண கோடிக்கணக்கான சனால் இன்றைக்கி செத்தே போயிட்டான் இன்ஃபெக்ட் ஆகிட்டான் இன்ஃபெக்ட் ஆனவனுக்கு பின்விளைவுகள் ஏகப்பட்டது இருக்குது லங்ஸ் வேலை செய்ய மாட்டேங்குது ஹார்ட் அட்டாக் வருது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்ன கொரோனாவில் குணமாக வீடு திரும்பினார்கள் வீடு திரும்பினார்கள்னு நியூஸில் வருது இல்லைங்களா வீடு திரும்பின பிறகு அவன் நிலைமை என்ன நீங்கள் போய் பார்த்தீங்களா அது வருது நியூஸ் பேப்பரில் ஆனால் அது வெளியில் வராது ஏன் அது அரசியல் அரசியலாயிரும் இதை இதை இது குறித்து நீங்கள் ஏங்க முதல்லையே அதை பண்ண முடியல பண்ண முடியாதுங்க பண்ண முடியாது இன்னைக்கு அந்த இத்தனை காலகாலமா இருந்துகிட்டேதான் வருது ஆனா கத் நான் தான் சொல்லுனே அப்ப கொள்ளை கொரோனா இந்த காலத்துல வந்தது பிரதர் ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிமோனியா வந்தது அதுக்கு வந்து அது இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு அதுக்கு முன்னாடி டிபி இருந்தது அதுக்கெல்லாம் வேக்சினேஷனே கிடையாது மருந்தே கிடையாது அப்புறம் பாத்தீங்கன்னா இது இருந்தது ஏன்னா போலியோ இருந்தது இந்த மாதிரி போலியோ வந்து உடல் ரீதியா வரக்கூடிய ஒரு ஹேண்டிகேப் கொள்ளை நோய்கள் கொத்து கொத்தா அள்ளிட்டு போகக்கூடிய அந்த கொள்ளை நோய்கள் வந்து காலங்காலமாக எல்லா நூற்றாண்டுலேயுமே இருந்தது தான் ஆனால் இப்போ இந்த கடைசி மூன்று நூற்றாண்டுல ஸ்டாட்டிக்ஸ் நீங்கள் கூகுள் கூகுளுக்கு போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து படிச்சு பாருங்க செத்தவர்களோட எண்ணிக்கை அதிகம் கம்பேரிட்டிவ்லி முன்ன முன்காலத்தை காட்டிலும் இந்த காலத்தையும் சரி வருங்காலத்திலையும் சரி கொத்து கொத்தா கொரோனா வந்து இவ்வளோ பெரிய விஷயம் ஆகுன்னு யாருக்குமே தெரியாதுங்க நான் வீட்டை விட்டு வெளியே போய ஒரு வருஷம் ஆச்சு நீங்களும் அப்படிதான் நினைக்கிறேன் என்னங்க அது என்ன ஆகும்னா ஒரு ஒரு காலகட்டத்துல என் மனசுலாம் அப்படியே இறுகி போச்சுங்க ஏன்னா எங்க அஹ் எங்களோட சொந்தக்காரங்க இதுலயே ஒருத்தர் ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க அதே போய் ஒவ்வொரு குடும்பத்திலயும் இறந்தவர்கள் ஏராள நான் கேட்ட இது பண்ண அவங்க பிள்ளைகளை இறந்து இழந்திருக்காங்க தகப்புன்னு இழந்திருக்காங்க இதெல்லாம் பாக்குறப்ப என்ன ஆகுது பாயமும் திகழும் உண்டாகுது விசுவாசம் நிலை குலைந்து போகும் அதோட பின் விளைவுகளை பார்க்கணும் கொள்ளை நோயை மட்டும் பார்க்க கூடாது கொள்ளை நோயோட பின்விளைவுகள் இந்த காலங்களில பாக்குறப்போ அது எங்கேயோ கொண்டு போய் விடுறது நம்மள முன்னேறி போறதுக்கு நமக்கு ஒண்ணுமே இருக்காது மனசே அப்படியே வந்து இடிஞ்சு போய் இறுகி போய் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது போல ஒரு காட்சி அளிக்கும் நமக்கு சொத்து பத்தி எல்லாம் இருக்கும் ஆனா இந்த கொள்ளை நோய்க்கு எதிரா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையா ஜனங்கள் பக்கத்து வீட்டுல இறந்து போறாங்களே இந்த வீட்டுல இருந்து போறாங்களே அந்த வீதியில ஒருத்தர் போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த நோய்களை பார்த்து பார்த்து மனிதனோட இருதயத்துல பயமாலும் திகிலாலும் நிரப்பப்பட்டிருக்கும் அப்போ எங்க போய் ஜபிக்கிறது பிரதர் உன்னாலுமே சொன்னா என்னாலே சில காலங்கள் ஜபிக்க முடியல உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும் இல்லைங்களா ஜபிக்கலாம்னு உட்காந்தா அவங்க ஞாபகமாவே இருக்கும் ஜனந்த எல்லாம் செத்து ஒளியிறாங்களே இருக்கும் பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும் இப்போ அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா பூமி அதிர்ச்சின்னு வந்துச்சுன்னா நான் வந்து சின்ன பையனா இருக்கிறப்போ நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்ல வரும் இங்க பூமி அதிர்வு உண்டாயிற்று அப்படின்னு ஆ அப்படியா அப்படின்னு அந்த பூமி அதிர்வுனால வந்ததுதான் அந்த நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல ஒரு இல்ல சென்னைக்கு பக்கத்துல ஒரு இடம் இருந்ததுங்களே ஜெமினி கணேசன் இந்த சாவித்திரி வந்து மயிரளவுல வந்து தப்பிச்சாங்க அந்த இதே இல்லாம போயிடுச்சு வந்து அப்படியே மூடிருச்சு தண்ணி மூடி அது இன்னைக்கும் வந்து வெறும் அந்த அடையாளங்கள் தான் இருக்கு அந்த இடத்தை மறந்துட்டாங்க தமிழ்நாட்டுல தான் அந்த மாதிரி வந்து பூமி அதிர்வுனால வந்தது சுனாமின்னு ஒண்ணு வந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி நாலுல பூமி அதிர்வுனால வந்த சுனாமி வந்து அப்படியே வாரி வலிச்சுட்டு போயிருச்சு அதுக்கு முன்னாடி நீங்க சுனாமி எங்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜப்பான் தேசத்துல மட்டும்தான் அங்கங்க அப்பப்ப வந்துட்டு போகும் உலகத்துல இன்னைக்கு சுனாமிங்கிறது சர்வசாதாரணங்க வந்துட்டு போகுது அது பாட்டுக்கு தமிழ்நாட்டுல கோயிலுக்குள்ள எல்லாம் புந்துருச்சு எங்க வரலாறுலயே இது நடக்காத காரியம் விளங்குதுங்களா நான் சொல்றது பூமி அதிர்வுகள் பல இடங்களில் இன்னைக்கு எல்லாம் பூமி அதிர்வு கார்னர்ல ஒரு டேபிள்ல போட்டிருப்பான் அங்க ஒரு பூமி அதிர்வு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லியும் ஒரு பூமி அதிர்வு இருக்கும் இன்னைக்கு நல்லா சரியாக நீங்க வாசிச்சு பிலிப்பைன்ஸ் நாட்டு தேசத்துல தாய்லாந்துல பேங்காக்ல கடல் பிரதேசம் இருக்கிற தேசங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பூமி அதிர்வுங்கிற இன்னைக்கு சர்வசாதாரணங்க இப்படியா இருந்துச்சு இல்ல இல்ல இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா கடைசி காலங்க கடைசி காலங்க விழுத்திருந்து ஜம் பண்ணுங்க இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் எட்டாவது வசனம் இவைகள் எல்லாம் என்னங்க என்ன பிரதர் சொல்றீங்க இது வரைக்கும் கொஞ்சமாவது எங்களுக்கு தைரியம் இருந்துச்சு ஏன்னு கேட்டா இது ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு சரி இதுக்கு மேல ஒன்னும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவ்வளவு தானா மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டிட்டு இருக்கிறப்போ நீங்க என்ன புரிய புரியாத ஒரு புதிர திருப்பியும் கொளுத்தி இப்படி அப்படி சாதாரணமா வீசுறீங்க இதுதான் ஆரம்பங்கிறீங்க நான் சொல்லலைங்க ஏசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு அப்போ சிலர் கொண்டு இதை ஆவியானவர் எழுதிந்த ஏசு கிறிஸ்துவே இருக்காருங்க இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களை உபத்திரவ உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொல்ல செய்வார்கள் என் நாம என் நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் இந்த வசனத்துக்கு என்னங்க அர்த்தம் இத்தனை நேரம் நீங்க ஒழுங்கா பேசிட்டு இருங்க இப்ப சுத்தமா குழப்புறீங்கன்னு நானும் அப்படிதான் கொஞ்சம் குழம்பி போயிட்டேன் சரிங்களா இந்த இத்தனை காலம் நீங்க வணிகத்தை பத்தி பேசுனீங்க வரலாறை பத்தி பேசுனீங்க ஜனங்களை பத்தி பேசுனீங்க டெய்லியும் வேலைக்கு போனாதான் அவன் வீட்லயே அடிப்பெரியும்னு சொன்னீங்க இதெல்லாம் ஒத்துக்கிறோம் ரைட்டு அப்புறம் கொள்ளை நோய்களை பத்தி பேசுனீங்க ரைட் ஒத்துக்கிறோம் பிரதர் இதெல்லாம் உண்மையான காரியம்தான் இப்ப என்ன பிரதர் புதுசா சொல்றீங்க எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்ன தெரியுங்களா இந்த காலம் அதாவது இந்த கடைசி ஒரு இரண்டு நூற்றாண்டுல குறிப்பாக ஒரு கடைசி நூற்றாண்டுல ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய எழுப்புதல் எவ்வளவுதான் இல்லைங்க பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு எல்லாருமே மெம்பர்ஷிப் தான் சிஎஸ்ஐலையும் கத்தோலிக்கலையும் வச்சுக்கிறாங்க ஆனா எல்லாருமே ஆவிக்குரிய சபைக்கு தான் போறாங்க இன்னைக்கு ஏன் தெரியுங்களா அந்த தாகம் அளவில்லாமல் இன்னைக்கு ஊற்றப்படும் அளவில்லாமல் இன்னைக்கு ஊற்றப்படும் எல்லாருமே வந்து ஆத்ம அஹ் தாகத்துக்காக பாரப்பட்டு இன்னைக்கு எழும்புவாங்க நான் கிறிஸ்துவங்களை பத்தி மட்டும் சொல்லலைங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்துக்களை எடுத்துக்கோங்க புத்த புத்த மார்க்கத்தை எடுத்துக்கோங்க முஸ்லீம் மார்க்கத்தை எடுத்துக்கோங்க எல்லாருமே பக்தி விருத்தியில வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாவே காணப்படுகிறார்கள் அந்த காலங்கள்ல வந்து பண்டிகை நடந்ததுன்னா ஏதோ ஒரு முக்க தெருவுல வந்து இதெல்லாம் போட்டு ஜோடிச்சு எல்லாம் வச்சு இந்த கச்சேரி பாட்டு கச்சேரில வைப்பாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுலயும் ஒரு மூணு மூணு ஜோடனைகள் இப்படி வச்சிருக்கிறாங்க அதிகமா காணப்படுது இல்லைங்களா கோயில் காட்சி இன்னைக்கு வந்து ஏன்னா மீடியாவும் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய கோயில்கள் ஆயிப்போச்சு இந்து மார்க்கத்துல சொல்றேன் அதே மாதிரி முஸ்லீம் சகோதரர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்தி விராகத்துல இன்னும் அதிகமான இதில் போயிட்டு இருக்காங்க அவங்க ஏன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவன் யூஸ் பண்ணி என்ன போய பிசாஸ் யூஸ் பண்ணி ஜனத்துக்கு எதிரான ஜனத்தை அவன் வந்து தூண்டி விடுவான் சரிங்களா உங்களை கொலை செய்வார்கள் மர்டர் வரைக்கும் போயிருது இன்னைக்கு ரத்தம் சிந்துதல் மத ரீதியான ரத்தம் சிந்துதல் இன்னைக்கு உலகம் எங்களும் தோ ஏன்னோ பார்க்கறலாம் சாதாரணமா பார்க்கலாம் இன்னைக்கு பிரெஞ்சு தேசத்துல பாத்தீங்கன்னா போய் கிறிஸ்துவ சபைக்குள்ள ஒரு முஸ்லீம் சகோதரர் போய் தலையை வெட்டிட்டார் அப்படியே வெட்டி தூக்கி அப்படியே வீசிட்டார் ஏன்னா பிரெஞ்சு தேசத்துல இருக்கிற ஒரு கார்ட்டூன்காரன் வந்து அவங்க இவர் இருக்கிறாருல முகமது நபி அவரை பத்தி தவறா வந்து கார்ட்டூன் போட்டோம் அவ்வளவுதான் போய் நாலஞ்சு சபைக்குள்ள போய் கழுத்தி அறுத்து வீசிட்டானுங்க இன்னைக்கு இதெல்லாம் அந்த மாதிரி நடக்கும் இந்தியால சொல்லிக்கவே வேண்டாம் நம்ம முஸ்லீம் சகோதரர்களும் நம்மளோட இந்து சகோதரர்களும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க பாப்ரி மஸ்ஜித் மஸ்ஜித் இதெல்லாம் எப்ப நடந்ததுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டுல நடந்ததுங்க அந்த கேஸோட வர்டிக்டே வந்து முப்பது வருஷம் கழிச்சு இப்போ இரண்டாயிரத்தி இருபதுலதான் தான் வந்துச்சு இந்த பாபரி மஸ்ஜித் அடிக்கப்பட்ட அந்த சம்பவம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஜனங்க ரத்த வெள்ளமா ஓடிச்சுங்க வரலாறுலயே கிடையாது இந்தியா தேச சுதந்திரம் வாங்கி எழுவத்தஞ்சு வருஷம் எண்பது வருஷம் ஆக போகுது வரலாறுலயே கிடையாது எதனால் நடந்தது மத ரீதியாய் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க எங்க ஆண்டவருக்கு நாங்க செய்யற தொண்டு எங்க கடவுளுக்கு நாங்க பிரியமான காரியத்தை செய்யறோன்னு சொல்லுகிற சொல்ற அந்த காரியங்கள்ல கொலை செய்யப்படுவார்கள் சரி நம்மள கிறிஸ்துவ இதுக்கு வருவோங்க இந்த நூற்றாண்டுல தான் கடைசி நூற்றாண்டுல தான் லட்சக்கணக்கான மிஷினரிகளோட ரத்தம் சிந்தப்பட்டிருக்குங்க அதாவது முதலாவது நூற்றாண்டுல எவ்வளவுத்துக்கு எவ்வளவு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால கொல்லப்பட்டார்களோ ரோமர் ஆட்சியில நீரோ மன்னனோட ஆட்சியில எப்படி கொல்லப்பட்டார்களோ சிங்க கேவியில தூக்கி போட்டாங்க இல்லை வந்து அவங்க இது ஒரு விளக்கை போல அவங்க ஜனங்களை எரிய விட்டாங்க போஸ்ட்ல கட்டி எரிய விட்டுருவாங்க இந்த மாதிரி எல்லாம் கொளுத்துனாங்க ஜனங்களை தேடி தேடி போய் அவங்க வந்து கொன்னு போட்டாங்க பவுல பொசுலரு அந்த தானே இருந்தாரு அப்ப பாத்தீங்கன்னா சில நூற்றாண்டுகளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மத கலவரம் வந்து இல்லாம தான் இருந்துச்சு அமைதியா இருந்த காலம் அப்ப வந்து ராஜ்யத்துக்கு எதிராக ராஜ்யம் வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய காலம் மத மத விரைவுகள்லாம் கொஞ்சம் அடங்கிதான் இருந்தது ஏன்னா மதமே ஜாஸ்தி இல்லை அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க நாத்திகர்கள் வந்து அதிகமாக எழும்புனாங்க சில காலங்கள்ல இப்படி கடவுளே இல்லைங்கிற கூட்டம் எழும்புச்சு ஆனா இப்போ இந்த கடைசி நூற்றாண்டுல பார்ப்பீங்களானா கிறிஸ்துவ இதுல பாத்தீங்கன்னா மார்கள் நிறைய பேர் கொல்லப்படுகிறார்கள் பீகார்ல கொல்லப்படுகிறார்கள் குஜராத்ல கொல்லப்படுகிறார்கள் அதெல்லாம் ஒரு பெரிய எண்ணிக்கை இது வந்து கடைசி காலம் அப்படின்னு சொல்லுது இன்னைக்கு தேவையான அடையாளங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் பத்திரிகைலயும் வருது நியூஸ்லயும் வருது அங்கங்க நீங்க பாத்துக்கிட்டேதான் தான் இருப்பீங்க என்னாம்பத்தினால் நீங்கள் சகல ஜனங்களிலும் பகைக்கப்படுவீர்கள் கொலை ஒரு பக்கம் நடந்தாலும் பகை ஒரு இன்னொரு பக்கம் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பிரதர் நீங்க வேலை சலத்துல போய் ஏசு அப்படின்னாலே ஆஹ் வந்துட்டியாப்பா மதம் மாட்டுறதுக்கு அவ்வளவுதான் நாலுல இருந்து மூஞ்சி உங்க பக்கம் கூட திருப்பி வைக்க மாட்டாங்க உங்க பக்கத்துலயே மாட்டாங்க இந்த மாதிரி அனுபவத்துக்குள்ள நான் பழமுறை போயிருக்கேங்க ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு அவங்க கிட்ட பேசுறதை விட்டேன் ஏன்னா அவங்க பகமையாயிருதுங்க அதுல மனசு நமக்கு ரொம்ப கஷ்டப்படுது என்ன இருந்தாலும் அவங்க கத்திரால படிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் தான் பைபிள தூக்குனாதான் நம்ம சகோதர சகோதரி இல்லைங்க அவங்களும் கத்தரோட சாயலால் ச உண்டாக்கி இருக்க யார் அவரை அவங்கள சிருஷ்டித்தா கர்த்தர் தானே சுரட்சித்தாரு அப்புறம் அவங்களை நம்ம வெறுக்க கூடாது அதனால நான் ஜெபிக்க தொடங்கிட்டேன் சந்தர்ப்பத்துக்காக நான் காத்திருப்பேன் நானா வலுக்கட்டாயமா போய் சொல்ல மாட்டேன் அவங்க கஷ்டத்தை பகிர்வாங்க அவங்க கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வாங்க அந்த நேரத்தில் நாம வந்து சில காரியத்தை நம்ம பகிர்ந்து கொள்ள கொள்றப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு அரிய சந்தர்ப்பமா இருக்கும் வியாதியின் மத்தியில நம்ம போய் பேசலாம் பஞ்சத்தின் மத்தியில பேசலாம் வேலை எழுந்திருப்பாங்க நான் ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டு கத்திரவுன்னே ஆசீர்வதிப்பார் ஏசுன்னு நேசிக்கிறார் அதுக்குன்னு

கிறிஸ்துவுக்கும் அதாவது கிறிஸ்துவோட சீடர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க நம்ம இந்த எல்லாம் வந்து ஒன்னோட ஒன்னு ஒப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு அழகா புரியும் இது ஒண்ணும் பெரிய வந்து ராக்கெட் சயின்ஸ் அப்படிமாங்க அதாவது ராக்கெட் விண் விண்ணில் விண்ணல செலுத்துற அந்த ராக்கெட் இருக்கு பாத்தீங்களா அந்த ஏவுகணை அது அது அதுல பெரு பயங்கரமா மண்டை வேணும் அந்த அந்த மாதிரி காரியம் எல்லாம் கிடையாது சோ நம்ம இதை குறித்து நம்ம அதிகமா டீட்டெயிலா போக வேண்டியதுல இது ஒரு முன்னுரையா நாங்க சொல்லிட்டு வரோங்க மத்திய இருபத்தி நாள் ரொம்ப முக்கியம் கடைசி காலத்தை தெரிஞ்சாதான் அந்த நேரத்துக்குரிய ஆபத்தான நேரத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான மக்கள் நம்ம மையப்பகுதி என்ன மறுபடியும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புறேன் ஆபத்தான மக்கள் ஆபத்தான மக்கள் அந்நிய மதத்தார் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏசுவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே ஆபத்தான மக்கள் தான் எந்த ஆவி ஏசு ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிறதோ அது பரிசுத்தாவினால் வந்த கிரியை கிடையாது அது அசுத்தாவின் கிரியை அப்படின்னு பைபிள் தெளிவா சொல்லியிருக்கு அதை குறித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணீங்க உட்காந்துட்டல ஆனா பரிசுதாவினால ஏவப்பட்டு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் அபாயம் உள்ள மக்களாய் பின்வாங்கி போய் அபாயமுள்ள மக்களாய் ஆபத்தான மக்களாய் மாறி பிறரையும் வஞ்சிக்கிறவர்களாய் பிறரையும் தவறான பாதையில வழிநடத்துறவர்களாய் இன்னைக்கு கிறிஸ்துவன் ஏதோ போயிட்டு இருக்கு மேற்கொண்டு போயிட்டு இருக்கு சரிங்களா அதை குறித்து பேச நம்மளை பத்தி பேசுறதுக்கு தான் இங்க உட்காந்துட்டு இருக்கோம் மறுபடியும் நான் உங்களுக்கு நினைவுப்படுத்தினேன் ஆனா அதை பேசுறதுக்கு முன்னாடி முன்னுரை அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் முன்னுரைக்கே அஞ்சு அத்தியாயங்களா அஞ்சு சாப்டரா ஆமாங்க பைபிள் வந்து விளக்கமான ஒரு புஸ்தகங்க ஜீவ புஸ்தகங்க கர்த்தரால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகங்க அதை டக்கு டக்குன்னு அப்படி வாசிச்சுட்டு போயிட்டு இருக்க முடியாது கதை வாசிக்கிற மாதிரி நாவல் வாசிக்கிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சொற்களுக்கும் பின்னாடி ஏகப்பட்ட அடையாளங்கள் ஏகப்பட்ட காரியங்கள் ரகசியமாய் மறைக்கப்பட்டிருக்கிறது அதை நம்ம எல்லாமே ரகசியம்னு சொல்ல முடியாது ஆனா நல்லா ஆழ்ந்து நம்ம வந்து தியானிக்கணும் அப்பதான் நமக்கு வந்து விளங்கும் கரெக்டுங்களா இப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோமே ஏதாவது வெட்டிகதை பேசணுமா உலகத்தின் நிக நிகழ்வு பைபிளோட ஒப்பிட்டு சில வசனங்களையும் நாங்க கொடுக்குறோம் அதுக்கு ரெஃபரன்ஸா அப்படித்தானே பேசிட்டு இருக்கோம் இப்படித்தானே பைபிளை வாசிக்கணும் சரிங்களா இப்போ என்னன்னா என் நாமத்தினால் நீங்கள் சகல ஜனங்களுக்கும் பகை பகைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி அதாவது பகை பகைமை வந்து இன்னைக்கு ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே கிறிஸ்துவர்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இந்த ஜனம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் இவர்கள் செழித்தோங்கி போவார்கள் இவர்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது ஆனா அதே நேரத்துல அவங்களோட பாரம்பரியத்தை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க உண்மை எதுன்னு தெரிஞ்சும் பார்மோன் மன்னனுக்கு உண்மை எதுன்னு தெரிஞ்சு பத்து வாதை வந்து கூடவோ அவன் புத்தி மாறல யோசிச்சு பாருங்க அவ்வளவு முட்டாள அவன் ஆனா அந்த வணங்கா கழுத்து அந்த கடின இருதயம் கர்த்தர் வந்து சில ஜனங்களுக்கு அனுமதி பாருங்க அவங்க அந்த வந்து பகமையா மாறிடும் இதுதான் அடையாளம் இதுதான் அடையாளம் நான் பிரிக்கவே வந்தேன்னு சொல்லியிருப்பாரு ஏஷ் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா அதுதான் கர்த்தருடைய வசனம் இது இரு குரமும் கரு கருக்குள்ள பட்டயமா இருந்து ஆவியும் மாம்சத்தையும் பிரிக்குது கெட்ட ஜனங்களையும் நல்ல ஜனங்களையும் ஆவிக்குறி ஜனங்களையும் உலக பிரமான உலகத்தோட கலந்திருக்கக்கூடிய ஜனங்கள் ஆஹ் பிரித்து அது ஆவிக்குறி ஜனங்கள் ஒரு சிரிச்சு ஒரு சின்ன நம்பர் தான் சிறு கையளவு ஜனங்கதான் தான் இருப்பாங்க அவங்கதான் பரலோகத்துக்கு போவாங்க பைபிள்லேயே இருக்காது கடைசி காலங்களில தேவன் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை இந்த உலகத்தில் காண்பாரோ அப்படின்னு எழுதி வச்சிருக்கு கேள்விக்குறி போட்டு வச்சிருக்காங்க விசுவாசம் இருக்காது கிறிஸ்துவும் இருக்காது அப்படிங்கிற தானே அதுக்கு பொருளாகும் அதற்கு தேவையான அடையாளங்கள் தானே இன்னைக்கு நடக்குது இப்போ நீங்க எல்லாம் வெறுக்கப்படுகிறப்போ பகைக்கு படுகிறப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும் மனசு வந்து சோர்ந்து போகும் இந்த இந்த எதுக்குப்பா இந்த பொழப்பு பேசாம நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சுவிசேஷத்தை சொல்றதே விட்டுருவீங்க ஆனா ஒரு பக்கம் சுவிசேஷத்தை தவறு தவறா சொல்றவன் வளர்ந்து செழி தோங்குவான் பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவ ஆவி படைத்தவர்கள் இன்னைக்கு நிறைய சபைகள் வச்சிருக்காங்க அந்தி தான் அங்க வந்து ஆட்சி செய்யறாங்கிறது நல்லாவே தெரியும் லட்சக்கணக்கான ஜனங்க அங்க சபை மெம்பரா இருப்பாங்க எல்லாம் கூத்தடிப்பாங்க அதுதான் கிறிஸ்துவோன்னு எல்லாத்துக்கூடையும் போய் அரசாங்கமே அதை அங்கீகாரம் செய்யும் நிறைய நடக்கும் ஆனா அதெல்லாம் தவறுன்னு செஞ்சு நம்ம வாயத்திறந்தா கல்லலே அடிச்சு கொண்டுருவாங்க பகைக்கப்படுவாங்க சத்தியத்தை பேசுறவங்க சரிங்க இன்னும் ஒரே ஒரு வசனத்தை படிச்சு இந்த செஷனை முடிச்சிடலாங்க அப்பொழுது அநேகர் சாரி இட இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பதோடு கூட ஆஹ் ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் அப்ப என்னாச்சுன்னா இன்னைக்கு அதாவது ஜனங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து சிங்குளர் அதாவது புளூரல்ல இருந்து சிங்குளர் நிறைய ஜனங்கள்னு சொல்லி இப்போ கீழே வந்துருச்சு என்னன்னு கேட்டான்னா அதாவது பத்தாவது வருஷம் ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா அண்ட் தென் மெனி வில் பி அஃபெண்டட் வில் பிட்ரே ஒன் அண்ட் அண்ட் வில் ஹேட் ஒன் அண்ட் ஒருத்தர் ஒருத்தரை காட்டி கொடுத்துருவாங்க ஒருத்தன் உயிரை காப்பாற்றுறதுக்கு இன்னொருத்தன் உயிரை காப்ப இன்னொருத்தவனை காட்டி கொடுத்துருவாங்க இதெல்லாம் வந்து அதிகமாக இந்த காலங்களில் நடக்கும் நடந்துட்டு தானே இருக்கு இன்னைக்கு அதை பற்றி நம்ம ஜாஸ்தி சொல்ல வேண்டியதில்லை இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டால் அநேகர் இடர்கள் அடைந்து அப்படின்னா அஃபண்டட் அதாவது எதை சொன்னாலும் சரி

இது ஒப்பிட்டு பாக்குறப்போ நீங்க ஒரு 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 நாயவே நீங்க மரியாதையா கூப்பிடலன்னா மனுஷன் எப்படி நீங்க மரியாதையா கூப்பிடுவீங்க ஆனா அந்த காலங்கள்ல கல்லெடுத்து கால்ல எடுத்து சும்மா வீசிதான் நம்ம உயிரை காப்பாத்திக்கிறோம் நாய்கிட்ட இருந்தேன் துரத்துற நாய் என்ன பண்ணுவீங்க நின்று கல்லெடுத்து நீ கல்லெடுத்து எரிஞ்சு பாருங்க உடனே அதை போட்டோ பிடிச்சி சோசியல் மீடியால போட்டு உங்களை ஒரு வழி ஆக்கிருவான் போலீஸ் வந்துருவான் அரெஸ்ட் பண்றதுக்கு உங்களை ஏன்னா சுப்ரீம் கோர்ட்லயே போட்டுருக்கான் நீங்கள் வந்து நாயை வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாது அதுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷனை போட்டு பிறக்காதபடி தான் பண்ணணும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பிரதர் ஒரு ஒரு கேவலமான ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும் தான் இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் ஒரு மனுஷனுக்கு எதிராக ஒரு மனுஷன் பேசுனா என்ன ஆகும் ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி உலகத்தை வளர்த்தி வச்சிருக்கிறாங்க யாரு பிசாசானவன் ஒருத்தனும் வாயை திறந்தும் நல்லது தான் ஆக்சுவலாக வாயில கண்டதையும் பேசாமல் இருக்கலாம் ஆனா இது ஒரு பக்கம்னா கண்டதையும் பேசுறதுக்குன்னு ஒரு சேனலை ஓபன் பண்ணி விட்டுருக்குறான் பேசி பேசி கொள்றாங்க எல்லாத்தையும் எது நியாயமோ அது நடக்காது எது அநியாயமோ அது சர்வசாதாரணமா நடக்கும் ஏன்டா டே இதெல்லாம் பண்றீங்க நியாயமான காரியத்தை நான் ஒண்ணு சொன்னா உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருமா அப்படின்னு கேட்க தோணுது இல்லை உங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் இது ஒரு நியூஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க இதை பேப்பர்ல எல்லாம் வரி வரியா பக்கம் பக்கமா எழுதி தல்றீங்க இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா இல்லையா நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ அதுதான் இந்த காலம் அதுதான் இந்த காலம் எது தேவையோ அதை விட்டு விடுவார்கள் எது தேவையில்லையோ அதை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுவார்கள் இதுதான் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள் இந்த மாதிரி ஒரு வஞ்சிக்கிற உலகம் இது வரைக்கும் இல்லைங்க அதாவது வேலை செலத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் ஜாக்கிரதையா பேசணுங்க ஒரு வார்த்தை அப்படி ஏறது அப்படி தப்பு எக்கு தப்பா அப்படி ஏற்றத்தாழ்வு இல்லாதபடி ஒரு வார்த்தை அப்படி எக்கு தப்பா வந்துருச்சா அந்த வார்த்தையை பிடிச்சி உங்க கரியரையே முடிச்சிருவாங்க நீங்க மேலேயே வர முடியாது உங்களை வேலை விட்டு தூக்குற அளவுக்கு பண்ணிடுவாங்க தவற ஒரு வார்த்தை ஏன்னா காட்டி கொடுக்குற ஜனங்கள் இன்னைக்கு அதிகம் ஏன் இவனை தள்ளிவிட்டா நான் அந்த பொசிஷனுக்கு வந்துடலாமே அந்த வேலை எனக்கு கிடைச்சிருமே அப்படின்னு உங்களை ஒருத்தனை ஒருத்தனை காலை பிடிச்சி இழுக்கிறத தான் பார்ப்பாங்க இந்த தவளை வந்து மேலே ஏறவே ஏறாதான் ஏன்னு கேட்டா ஒரு தவளை மேலே இன்னொரு தவளை இழுத்துக்கிட்டு அது நான் போறேன் போறேன்னு சொல்லிட்டு இருக்கு மாம எல்லா தவளையும் அதான் கிணத்து தவளைங்கிறாங்க பார்த்தீங்களா கிணத்துலயே வாழ்ந்து கிணத்துலயே செத்து போயிடும் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா வெளிலயே வர முடியாது ஒருத்தன் காலை ஒருத்தன் இதுவே இழுத்து விட்டுரும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒருத்தன் காலை ஒருத்தன் இழுத்து விடுறதுலாம் இருப்பான் தன்னோட திறமையில வந்து வளர்ந்து நிக்கணும்னு ஒருத்தன் வந்து இன்னைக்கு யோசிக்கிறத விட எப்படி இன்னொருத்தனை விடலாம் அப்படிங்கிற காலகட்டத்துல தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் சரிங்களா இன்னொரு ரெண்டு மூணு இந்த வசனம் படிச்சேன்னா நிறைய தென் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் வில் ரைஸ் அப் அண்ட் டிசீவ் மெனி இதை குறித்து நம்ம பேசிக்கிட்டோங்க அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் எலும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்படிங்கிறாங்க இதை குறித்து நான் இப்ப பேசணும்னா கொஞ்சம் டைம் ஆயிரும் இப்ப நம்ம கண்டிப்பா இது வந்து தொடர்போதனையில மத்த இருபத்தி நாளை நம்ம வாசிச்சிட்டு இருக்கோம் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம் நம்ம தொடர் போதனையில இதை குறித்து நம்ம பார்க்கணும் ஏன்னா ஏறத்தால ஒரு மணி நேரம் ஆக போகுது இதை பற்றி இந்த இதை பதினோரா வசனத்தை கொஞ்சம் அதிகமாக தியானிக்கணும் இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள்னா என்ன கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இன்னைக்கு என்னத்தை தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பழைய செஷன்ஸில் பார்த்துருக்கோம் ஆனால் இதை வேற கோணத்தில் பார்க்கணும் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ இந்த செஷன் இதோட முடிச்சுக்கலாம் கத்துற உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க அத்தியாயம் ஆறில் உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசிர்வதிக்கிறோம் ஆமே